அஸ்ஸலாமு அலைக்கும். மாலைமுரசு பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன், கேட்பீராக. தலைநகர் மாட்ரிட்டில் இந்திய தூதர் வரவேற்பு. ஸ்பெயினில் இன்று நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. மாட்ரிட், ஜனவரி 29. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று ஸ்பெயினின் நாட்டுக்கு சென்றார். தலைநகர் மாட்ரிட்டில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை அங்குள்ள இந்திய தூதர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். இன்று நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளுகிறார். அப்போது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்காக அவரது முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டவும் அவர் முடிவு செய்துள்ளார். இதற்காக அவர் பதவிக்கு வந்த நாள் முதல் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பட்டு வருகின்றன. முதலீட்டாளர் மாநாடுகள் நடந்துள்ளன. அடுத்தடுத்து வெளிநாடுகளுக்கும் சென்றுள்ளார். பல மாதங்களுக்கு முன்னர் ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்தார். சமீபத்தில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார். இதில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான அளவுக்கு அதாவது ₹6.64 லட்சம் அளவுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மாநாட்டில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டன. ஏராளமான இந்திய நிறுவனங்களும் பங்கேற்றன.